தந்தை பெரியாரே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பிறப்பால் மனிதனை உயர்வுதால் பார்க்காத மனம், ஏழை பணக்கார என்று பாடுபாடு பார்க்காத மனம் ஒன்று உண்டாக இருக்குமானால், அப்படி ஒரு மதம் இருக்குமானால் அதை நான் ஏற்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்காத மதம், ஏழை பணக்காரன் என்று வர்க்க வேதம் பாராட்டாத இ மதம் இல்ல, அதனால நாங்க உருவாக்குறோம். அந்த மதத்திற்கு பெயர் தமிழம், எங்களது மார்க்கம் தமிழம், எங்களுடைய வழிபாடு இயற்கை, எங்களுடைய தெய்வங்கள் எமது மூத்தோர்கள், எமது நன்னறி, எமது வேத நூல் திருக்குறள். என்னடா புதுசா அதோ மார்க்கம் மதம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இப்படித்தான் என் குருநானக் பேசின, இப்படித்தான் புத்தம் பேசின, இப்படித்தான் கிறிஸ்தவ மதத்தை பரப்புனாங்க, இப்படித்தான் இஸ்லாமிய மதத்தை பரப்புனாங்க, இப்படித்தான் ஆரிய பார்ப்பனிய இந்து மதத்தை தூக்கிட்டு வந்தது. இன்னைக்கு நாங்க பேசுறது வேடிக்கையா இருக்கலாம், எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு.